வெல்கம் டு பவர் ஆஃப் தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னாக்கில்ல ஜியோடஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அதாவது இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே டெஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கிற அந்த ஜியோடஸ் ரஃபர் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பரு உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாம் கேட்கும் பொண்ணுன்னு டைப் பண்ணுவோம் உங்களுடைய ஃபஸ்ட் நேமு டைப் லாஸ்ட் நேம் இருந்தால் டைப் பண்ணுங்க இனிஷியல் மட்டும் போடுங்க நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி இது வந்து இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியோட உங்க ஒரு புதுசாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க ஏன்னா ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஆக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தவிர முடியும் நீங்கள் புது இமெயில் ஐடி கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள் அதாவது பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல ஈஸியாலாம் செட் பண்ணாதீங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு அப்புறம் நம்பர்ஸ் ஸ்மால் கேரக்டரு எல்லாமே ஆல்ஃபாபட்டு ஸ்மால் லெட்டர் ஒன்று கேப் கேபிட்டல் ஒன்று அது மாதிரி எல்லாம் காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி எயிட் டு தேர்ட்டின் கேரக்டருக்குள்ளே டைப் பண்ணுங்கள் அக்கௌன்ட் கொடுங்க இந்த ரெஃபரல் லிங்க் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க இந்த மாதிரி வரும் ஃபாஸ்ட் அண்ட் ரிலேபிள் அண்ட் செக்யூர் செக்யூர் கிரிப்ட் எக்ஸ்சேஞ்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ என்னுடைய இமெயிலுக்கு போகிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜியோடஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இ மெயில் வந்திருக்கு இப்போ கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இங்கே வந்து கேட்க இமெயில் கன்ஃபர்மேஷன் அதாவது இமெயில் வந்து வெரிஃபை பண்ணணும் இங்கே வெரிஃபை இமெயில் ட்ரெஸ் இருக்குங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ஆகிடும் இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் லாகின் பண்ணுங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கொடுத்தீங்களா இங்கே வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்கும் சேம் உங்கள் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிடும் என்ட்ரி ஆகலாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க ஓடிபி கொடுத்தீங்களா உங்களுடைய நீங்கள் அங்கே என்ன மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க வெரிஃபை கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது கேஒய்ஸி வெரிஃபிகேஷன் இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ஃப்ரண்ட் பேஜு ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜு அப்புறம் வந்து ஆதார் கார்டு பேக் பேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் அப்லோட் பண்ணணும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு செலக்ட் பண்ண போகிறேன் ப்ரவுஸ் ஃபைல் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு ஃபைல்ஸு நான் இதை கேலரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன் செலக்ட் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி அப்லோட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ஆதார் ஃப்ரெண்ட் ஃபைல் அந்த ப்ரௌஸ் ஃபைல் கொடுங்க சேம் அதே மாதிரி தான் ஆதார் ஃப்ரெண்ட் பேஜ் கொடுங்க மோஸ்ட்லி நீங்கள் ஃபைல் மேனேஜரில் வச்சுருந்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரில் போட்டுக்கோங்க நான் வந்து கேலரியில் வச்சுருக்கேன் அதனால் கேலரியில் போட்டுருக்கேன் ஆதார் பேக் பேஜ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்துக்கோங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ பாருங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் ஆகிடுச்சு அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து டைப் பண்ணுங்க உங்களுடைய பேன் கார்டு நம்பரை பேன் கார்டு நம்பர் டைப் பண்ண கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லீகல் தான் நம்மளுடைய இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணிக்கலான்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுங்க வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெசிலிட்டி இன்டர்நெட் பேங்கிங்கு யூபிஐ அதெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கிற பேங்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய டோஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் அனுப்புகிறதுக்கு இன்டர்நெட் பேங்கிங்கில் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக அனுப்ப முடியும் அந்த மாதிரி இருக்கிற பேங்க்கை வந்து ஏட் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க்குடைய ஐஎஃப்எஸி கோடு டைப் பண்ணுங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடில் கரெக்டாக பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க கீழே அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுறேன் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட் நம்பர் இன்னொரு டைம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் வந்து பாருங்கள் யூபிஐ இது வந்து ஐடி வந்து நாட் மேண்டேட்ரி அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங்ஸ்னா சேவிங்ஸ் போட்டுக்கோங்க கொடுத்துட்டு எல்லா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுங்க ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஃபாஸ்ட் அண்ட் ரிலேயபிள் செக்யூரிட்டி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இவர் கேஒய்சி வெரிஃபிகேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் ரிவ்வியூ யூ வில் ரிசீவ் அன் இமெயில் ஒன்ஸ் வி வெரிஃபை த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுடைய ஜியோடாஸ் லாகினை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆக்சுவலி வந்து ஜியோட சைட்லேருந்து பார்த்திங்கனா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே ஆயிடுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இங்கே வந்து நான் மேலே இருக்கு இல்லைங்களா மெனு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் க்ளிக் பண்ணுறேன் லோட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜியோடஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஒன்ஸ் உங்களுடைய பேங்க்கு அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரூபாய் கிரெடிட் ஆகும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் கிரிப்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கிரிப்டோ அசட்ஸ் பிட்காயின் எத்திரியம் ட்ரோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஆஃப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல்லைக்கை கிளிக் பண்ணுறீங்களா அடுத்த நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்